ஸ்ரீராமின் இனிய 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 வணக்கம். போன எபிசோடில் திரு வசந்தகுமார் பாரதி அவர்கள் குழந்தைகளை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். இந்த எபிசோட்லேயும் குழந்தைகளுக்காக கவிதை எழுதி அவங்களுடைய திறமையை பற்றி வர்ணிச்சிருக்கார். அதுவும் குழந்தைகளுக்காக சில நிமிடங்களில் எழுதின வண்ணமீன் தொட்டி கவிதை, பலூன் கவிதை ரெண்டும் சூப்பர். அதை நீங்களும் பார்த்து ரசிங்களே. ஒரு முறை அமைஞ்ச கரையில் இருக்கிற நூலகர் வாசகர் வட்டம் ஒரு நிகழ்ச்சி, குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. ஒரு 50 பேர்களுக்கு வந்து அவங்க நூலகத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அதை இலவசமாக கொடுத்து அதை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது IRS நந்தகுமார் தான் அந்த நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில குழந்தைகளை பாராட்டி சொல்லும்போது ஒரு கவியரங்கம் மாதிரி சின்னதா வச்சாங்க. திடீர்னு நம்ம முனைவர் தாமோதரன் வந்து கூப்பிட்டு நீங்களும் இதுல கலந்துங்க பாடுங்க அப்படின்ட்டாங்க. அந்த நேரத்தில் நான் எதையுமே தயார் பண்ணின்னு போல அங்க போய் இந்த மேடையில் உட்கார்ந்தோடனே எல்லாரும் குழந்தைகளை பத்தியான கவிதைகள் பாட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் பண்ணாங்க. நான் அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துல ஒரு 2 கவிதைகள் எழுதி அந்த குழந்தைகளுக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட 2 பாடல்கள் அந்த நேரத்தில் எழுதினேன். அந்த 2 பாடல்களையுமே பின்னால 2010 என்னுடைய இனி உள்ளது உன் கையில் என்ற அந்த கவிதை நூலில் கூட நான் அதை பதிவு செஞ்சிருக்கேன் உங்களுக்காக. அந்த கவிதை ஒரு வண்ண மீன் பத்தி. இந்த தலைப்பை நான் உங்களுக்கு சொல்லல, கவிதையை மட்டும் படிச்சுட்டு இது என்னன்னு கேட்டேன். அந்த குழந்தைங்களை அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. இப்ப கவிதை பாருங்க. கண்ணாடி அறைக்குள்ளே தண்ணீரில் விளையாடி, கண்ணாடி அறைக்குள்ளே தண்ணீரில் விளையாடி அதில் என் வாழ்வை கழித்திருந்தேன், அதில் என்னாலும் செழித்திருந்தேன். கண்ணடி பட்டாலும் பல சொல்லடி பட்டாலும் என் வீட்டாரும் மகிழ்ந்திருந்தார், வந்த விருந்தாளி நெகிழ்ந்திருந்தார். அதோ சிறு கல்லடி பட்டதினால் கண்ணீருக்கு ஆளாகி, அந்தோ சிறு கல்லடி பட்டதினால் கண்ணீருக்கு ஆளாகி என் தொண்டை வறண்டதடி, அதில் என் வாழ்வு இருண்டதடி. அப்படி சொல்லி முடிச்சோடனே அவங்க எல்லாருமே மீன் தொட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலும் சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இன்னொரு சின்ன கவிதையும் அவங்களுக்கு சொல்லி அதுக்கும் ஒரு கேள்வியை கேட்டு வச்சாங்க. அது என்னென்ன? ஊதி பெருத்திருந்தேன் உள்மூச்சு வாங்கியதால், ஓர் ஊசி முனை பட்டதனால் காதை பிளந்தபடி காற்றில் கரைந்திருந்தேன் அப்படின்னு. அந்த குழந்தைகள் எல்லாமே பலூன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா வந்து சொல்லி முடிச்சாங்க. சோ அப்படி குழந்தைகள் வந்து நம்ம பாராட்டியே தரணும். ஏன்னா வந்து எல்லா வகையிலுமே வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப கெட்டிக்காரத்தனமா இன்னைக்கு இருக்காங்க. அடுத்து நம்ம இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். பொதுவா நமக்கு வந்து குழந்தைகள் அப்படி என்று சொன்னாலே நேரு மாமனுடைய அந்த பிறந்த நாள் நவம்பர் 14 அதுதான் நம்முடைய நினைவுக்கு வரும். அதேபோல தமிழகத்தில் உள்ள அனைவருக்குமே குழந்தைகள் அப்படின்னா குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா அவருடைய பாடலும் அந்த கவிஞருடைய ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவ்வளவு கவிதைகள் குழந்தைகளுக்காக எளிமையா, ரொம்ப இனிமையா, எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சின்ன சின்ன பாடல்களை எழுதி எல்லாரையும் மகிழ்ச்சியிருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் பாடுமா கூட சில பாடல்கள் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து பாட்டாவே அதை பாடி அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்னுடைய கல்லூரியில் என்னுடைய ஆசான் நாராயண பாரதி அவர்கள் வந்து 1970 அங்கே முதல் முறையாக வந்து டியூட்டராக தான் வந்து சேர்ந்தார். முதலாம் ஆண்டு அதான் அந்த கல்லூரி ஆரம்பித்த முதலாம் ஆண்டில் அந்த ஆண்டு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த விழாவுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினரா குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா அவர்களை வந்து அழைச்சிருந்தாங்க. அந்த மேடையில் வந்து என்னுடைய ஆசான் 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டு போயிருந்தார். அவருடைய பையன் பேர் வந்து பத்ரிநாத், மகள் பேர் வந்து லீலாவதி, அவளுக்கு 6 வயசு, இந்த பையனுக்கு 5 வயது தான் நடந்துருக்கு. சின்ன குழந்தை கூட்டிட்டு போயிட்டு அம்மேடையில் அறிமுகப்படுத்தி வச்சு அவர் சொல்றாரு, இங்க 2 பசங்களுமே வந்து வெண்பால் சிறப்பா பாடக்கூடியவர்கள் அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நீங்க வேணா சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு போட்டி இப்பயே வச்சுக்கலாமா நம்ம அப்படின்னு கேட்டார்.
உடனே அதுக்கும் வந்து எந்த விதமான மறுப்பும் சொல்லாம நீங்களே முதலடியை எடுத்து பாடுங்க அப்படின்ட்டு வெண்பாக்கான முதலடியை அவரை பாட சொன்னப்ப அவர் பாடி எடுத்து கொடுத்தார். அடுத்த வரியை வந்து என்னுடைய ஆசான் நாராயண பாரதி அவர் அதை தொடர்ந்து வச்சார். ரெண்டாவது வரி, மூன்றாவது வரியே லீலாவதி அவ என்ன பண்ணா அவ வந்து அத மூன்றாவது வரியும் முடிச்சிட்டாங்க. இப்ப ஈற்றடின்னு சொல்லுவாங்க வெண்பாவுக்கு கடைசி வந்து ஈற்றடினும். இந்த ஈற்றடிய பத்தினார் முடிச்சு ரொம்ப சிறப்பா அந்த வெண்பாவை நிறைவு பண்ணிட்டாங்க. அங்க உள்ள அத்தனை பேருமே வேப்பில் ஆழ்ந்து போனார்கள். இந்த செய்தி தான் எனக்கு, நான் வந்து 1971 போனேன் சேரும்போது. அப்ப எனக்கு இந்த ஆசான் எனக்கு சொன்ன இந்த நிகழ்ச்சி, ஓ இது யாப்பு படிக்காமலேயே நம்ம வெண்பா எழுதலாமா முடியுமா நம்மளால அப்படின்னு சொல்லி நான் அவரை வந்து வெண்பாவை கற்றுக்கொள்ள ரொம்ப ஆர்வமா அவர்கிட்ட கேட்டேன். நானும் வந்து வெண்பா பாடணும் அப்படின்னு ரொம்ப மிக எளிமையாக. நான் இன்னும் இன்ன வரைக்கும் நான் யாப்பு நான் படிச்சதில்லை, ஆனால் இந்த வெண்பா வந்து மிக சிறப்பா வந்து என்னால எழுத முடியும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி தான் காரணம். அவர் சொன்ன அந்த ஒரு இதை வச்சு என் உள்ளத்திலே ஒரு உத்வேகம் வந்து நானா எழுதுனதுதான் வெண்பா. எனவே நாம் குழந்தைகளை கொண்டாட வேண்டும், அதே நேரத்தில் அவர்களிடம் கண்டிப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியவர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை நாம் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அதுதான் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திலே பின்னாளில் உட்கார வைக்கும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கவில்லை என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மழலையர் அரங்கத்தின் இந்த எபிசோட்ல குழந்தைகள் தங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்த வந்திருக்காங்க பாருங்க. தேன் போல இனிய குரல், அமுதான அழகு தமிழில் பேசும் சித்திரம் ஹரிணி. பேச்சுத்திறன் மட்டும் இல்லைங்க, சிலம்பம் டான்ஸ்னு அசத்தி இருக்கா ஹரிணி. இதுக்கு காரணம் அவளோட அம்மா திருமதி பவானி அவர்களின் அற்புதமான வளர்ப்பும் ஊக்கமும் ஹரிணியோட ஆர்வமும். இதெல்லாம் சேர்ந்துதான் அவளை இவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கு. ஹரிணி எப்படி அசத்துறாங்கிறத நீங்களே பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். என் பெயர் ஹரிணி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நான் இன்று பெண் கல்வி என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். தற்காத்து தற்கொண்ட பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்பது வள்ளுவன் குரல். ஒரு பெண் தன்னையும் தன் கொண்டவனையும் காத்து குடும்ப நலத்தை பேணி குடும்பத்தின் புகழை காப்பாற்றி சோர்வில்லாதவளாக திகழ்வாள் என்பது இதன் பொருள். அத்தகைய பெண்மையின் கல்வி சிறப்பை பற்றி காண்போம். கல்வி ஒருவன் வாழ்வு முதல் இறுதி வரை கை கொடுத்து ஊக்குவிப்பது கல்வி மட்டுமே. ஒரு பெண் குழந்தை முதல் வளர்ந்து வரும் பாதைகளை கடந்து செல்லும் வழி மிகவும் முக்கியமானதாகும். படிக்க வேண்டும் பெண்ணே, அப்பதான் பால் முழுவதும் போற்றிடும் கண்ணே என்று ஒவ்வொரு பெண்ணும் தன் சொந்த காலில் நிமிர்ந்த நடையும் மேற்கொண்ட பார்வையும் முன்னேறி செல்வதும் பெண்மைக்கு உரிய சிறப்பாகும். பெண் பால் புலவர்கள் வந்தாங்க, பெண்ணுணர்வை பாடலில் தந்தாங்க, தூது போனாங்க துயரத்தை தீர்த்தாங்க, ஓதும் தமிழை தமிழால் உயர்வை பெற்றாங்க என்று பெண்ணின் பெருமை ஆதிகாலம் முதல் கூறிக்கொண்டே போகலாம். அறுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று ஆணவமாய் கேட்டு வந்த மத்தியில இன்று உயர்ந்த பதவி எல்லாம் பெற்று நாட்டையே ஆளும் திறமையுடையவர்களாக விளங்குவதை காண்கிறோம். பெண்மை அறிவு, பெண்மை சிறப்பு, பெண்மை உயர்வு, பெண்மை புரட்சி என்றெல்லாம் படைத்தார்கள். பின்னர் படிப்படியாக வளர்ந்து ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பிலேயே சமம் என்றார்கள். இடையில் குறிப்புகந்த மூட பழக்கங்களால் பெண்களை தாழ்த்தினாங்க, சமத்துவத்தை அடியோடு வீழ்த்தினாங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் சாதனை படைத்த ஓர் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதல் பெண்மை உயர்வுக்கு பண்டித ரமாபாயும், பெண்மை துணிவுக்கு மூவலூர் இராமமிருதமும்,
பெண்மை சிறப்பிற்கு ஐடா சோபியாஸ் கட்டரும் பெண்மை அறிவுக்கு சாவித்ரி பாய் புலேவும் மாண்டர்களே ஆவார். முடியாத பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்கிய தந்தை பெரியாரும் விழியாத பெண்ணாலே என்கின்ற கேலியினை மதித்து துவைத்த பாரதியாரும் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீரும் என இழிமுழக்கம் செய்தவர் நம் பாரதிதாசனாரும் பெண்களுக்காக ஆதரித்தவர்களும் ஊக்குவித்தவர்களுமே என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன். பெண்கள் நாட்டின் கண்கள், ஆணும் பெண்ணும் சமம், அன்பாலே அகிலம் பூக்கும் என்றெல்லாம் ஊக்குவித்த நம் சாதனையாளர்களை போற்றி புகழ்வது நம் கடமையாகும். பெண்களையே போற்றி பெண் கல்வியை வளர்த்து சமத்துவத்தை காத்து புவி வளம் கொடுத்து புதிய உலகம் படைப்போம். அம்மா என்று மூன்றெழுத்தை வணங்கி, தமிழ் என்று மூன்றெழுத்தை படித்து, ஹரிணி என்று மூன்றெழுத்தால் பேசி, நன்றி என்று மூன்றெழுத்தால் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பல பேர் குரல் சொல்லி நாம பார்த்துருப்போம். ஆனா ஹரிவிஷ்ணு அந்த குரலையே எவ்வளவு கியூட்டா சொல்றான். அது மட்டுமா, பாட்டு சிலம்பம் அப்படின்னு எல்லாத்துலயும் வெளுத்து வாங்குறான். அதை பார்க்கும்போது நமக்கே சிலம்பம் கத்துக்கணுங்கிற ஆசை வந்துடும். தொடர்ந்து பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். கிளிநகர் ஹரிவிஷ்ணு பேசுகிறேன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற 1031 திருக்குறள் மூலமா உலகமே உழவை நம்பி சுழன்று கொண்டிருப்பதால உழவே தலையாய தொழில் அப்படிங்கிற கருத்தை திருவள்ளுவர் நமக்கு உணர்த்தறார். விவசாயத்தின் அருமையையும் உழவர்களோட பெருமையையும் நன்குணர்ந்த திரு கார்த்திகேயன் மற்றும் திருமதி ரம்யாவின் மகள் ஆராத்யா தன்னோட மழலை மாறாத இனிய குரல்ல குரல் சொல்லி உழவர் பெருமையை பத்தி அழகா ஒரு பாட்டும் பாடியிருக்கா பாருங்க.
வணக்கம். என் பேர் காராத்யா. என் அப்பா பேர் கா கார்த்திகேயன். என் அம்மா பேர் காரம்யா. நான் 2வது வகுப்பில் படிக்கிறேன். தந்தானனே தானனே தந்தன தந்தன தானனே தந்தானனே தானனே தந்தன தந்தன தானனே உண்ண உணவு தந்திடும் உழவர் வாழ்க வாழ்கவே நன்கு உழுது பயிர்களை வழுக்கும் உழவர் வாழ்கவே ஒன்றை 100 நெற்களாய் உண்டு பண்ணி தருபவர் நன்கு உழுது வீர்வையால் நனைந்து போக உழைப்பவர் தந்தானனே தானனே தந்தன தந்தன தானனே தந்தானனே தானனே தந்தன தந்தன தானனே கண்ணை போல பெயர்களை காத்து உயிர்கள் காப்பவர் உண்ண உணவின்றியே உடல் வளர்ந்துதல் நீதியோ பாடுபட்டு உழைப்பவர் பலனும் கண்டு தருபவர் நாடு வளர வாழ்பவர் நன்கு வாழ்க வாழ்கவே நன்றி. அருள் காட்ட வேண்டும் இறைவா அருள் காட்ட வேண்டும் இறைவா உருவாகும் உயிர் தோறும் நிற்பவன் நீயே உயிரெல்லாம் பொருளுக்கும் புரியவன் நீயே யாழாக இமையெடுத்து மீட்டு வாழ்வு யாழென்று விழுங்கவே நீ இசைத்து காட்டு பாழான பாதையில் விளக்கி எம் பாதைகள் அறப்பாதையில் நடக்க பழகு ஆன்மாவின் சூரேற்ற வாவா சற்றுமாகாத இருள்வல்ல நம்பிக்கை நீதா ஊனங்கள் இல்லாத ஞானம் நல்ல ஒழுக்கங்கள் செய்கைகள் நீ நல்க வேண்டும் அருள் காட்ட வேண்டும் இறைவா அருள் காட்ட வேண்டும் இறைவா நன்றி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் கொள் வாளறிவன் நற்றால் தொழாரியனின் மலர்மிசையேயினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை நிலநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பெயில இருள் சேருவினையும் சேரார் இறைவன் பொருள் சேர் புகழ் பொழிந்தார் மாட்டு நன்றி. அந்த காலத்துல பெரியவங்க சொன்ன அறிவுரைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை அவங்க சொல்லி தந்தாங்க. வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கால்களை கழுவணும், வீட்டுக்குள்ள வந்ததும் முகம் கை கால்களை கழுவணும், சாப்பிடும்போது பேசக்கூடாது, ராத்திரி சீக்கிரமா படுத்து காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும். இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை சொல்லித்தந்து அந்த குழந்தை வளர வளர நல்ல பண்புள்ள குழந்தையா வளரும். இன்னைக்கு டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. அதனால குழந்தைகளோட நாலெட்ஜும் பன்மடங்கு அதிகமாகியிருக்கு. குழந்தை வளர்ப்புல பெற்றோர் எவ்வளவு அக்கறை காட்டணுங்கிறத எல்லாரும் உணரணும். பல குழந்தைகளோட திறமை ஆர்வம் அவங்க பெற்றோர் தர ஊக்கம் இதெல்லாத்தையும் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த மழலையர் அரங்கம் நிகழ்ச்சியை தொடங்கினோம். இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா குழந்தைகளும் தங்களோட பல வகையான திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணினாங்க. நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். எங்க பிஆர் ஆட்வேல்டு வழங்கிய மழலையர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு தந்து உதவிய டாக்டர் திரு தாமோதரன், திரு லைன் ரமேஷ், திருமதி சித்ரா மண்டல், திருமதி வைதேகி ஆகிய நல்ல உள்ளங்களுக்கு எங்க பிஆர் ஆட்வேல்டின் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மழலையர் அரங்கத்தின் நிறைவு பகுதி இது. அடுத்தது உங்களுக்காக வித்தியாசமான உங்களுக்கு பிடித்தமான பல சுவையான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க போறோம். வெயிட் அண்ட் சீ. பை.